எங்க கூட பேசிட்டு இருக்காங்க, பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு எனக்கு என் மக்களை தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அவர்கள் இந்த தொகுதியின் பெயர் தமிழ்நாடு சொல்ல வேண்டும். அவர்கள் பெயர்களையும் இதற்காக உழைத்தவர்கள் பெயரையும் அதில் என்னுடைய அந்த பட்டியல், நீண்ட பட்டியலில் என் பெயரும் இடம்பெயர வேண்டும், பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இது என்னுடைய எந்த விதத்திலும் நான் வந்து உங்களுக்காக எந்த விதத்திலும் நான் உங்களுக்காக தியாகம் செய்வதாக நினைத்து விடாதீர்கள். பாவங்க அவர் நமக்காக தியாகம் பண்றாரு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுதான் என்னை வெளியூர்காரனாக்கிவிடும். இவருடைய கடமை இவர் செய்கிறார், நமக்காக செய்கிறார். இது நம்முடைய உறவு, நம்மை தேடி வந்து செய்கிறார் என்றுதான் நீங்கள் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால்தான் அது எனக்கு பெருமை. நான் பெரிய தியாகி என்று நீங்கள் பட்டம் சூட்டினால் அது என்னை தனிமைப்படுத்துவதாகிவிடும். உங்கள் வீடு என் வீடு. நான் சினிமா நட்சத்திரம் அல்ல, உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் எரிய வேண்டிய சிறிய விளக்கு. இதை நான் கட்சி ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் லட்சியமா அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டிப்பாக இதுதான் என்னுடைய லட்சியம். ஒவ்வொரு தமிழ் வீட்டிலும் நான் விளக்காக எரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த ஆசையை. நான் தனியாக நின்று நிறைவேற்ற முடியாது. நீங்கள் கொடுக்கும் பரிசாகத்தான் அந்த விளக்காக இருக்க முடியும். அதற்கான வேலையை நான் அடுத்த மாசத்திலிருந்து, உங்கள் அனுமதி கிடைத்தால் அடுத்த மாசத்திலிருந்து ஆரம்பிச்சிருவேன் நான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேன் மேல எல்லாம் ஏறிட்டு பேச முடியாது, தரையில இறங்கி நடந்தே ஆகணும். அங்க உங்க பகுதிக்கு வந்தே ஆகணும். நான் சொன்ன படி சாக்கடை காணாமல் போயிருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். பூத கண்ணாடி வச்சுட்டு வந்து பார்ப்பேன் நான். நான் சொன்னது, நான் செய்ய சொன்ன வேலைகள் எல்லாம் நடந்ததா என்பதை நான் வந்து பார்ப்பேன். ஒரு நாள் வந்ததுக்கே அது அடுத்த நாள் வந்து குப்பை எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி டெய்லி வந்தா என்ன ஆகுங்கிறது பாருங்க. அதற்கான ஏற்பாடுகள் செய்வேன். முடிந்தவரை என்னுடைய படங்கள், ரெண்டு ஒப்பந்தமான படங்கள் இருக்கின்றன, அது அந்த வேலை போக அந்த வேலையை கூட இங்க நகத்தை சொல்லிட்டேன். சோ கோயம்புத்தூர்ல ஷூட்டிங் நடக்கும். யாரும் ஷூட்டிங்க்கு போயிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஷூட்டிங் நடக்கும் போது என்னுடைய இடைவேளைகளில் என் தெற்க தொகுதி எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன். நீங்களும் என்னை இங்கே வரவேற்க தயாராகிவிடுங்கள். வேலை இருக்கிறது, எனக்கு அந்த ஆர்வம் தான். இங்கே இந்த தேர்தலில் ஜெயிப்பது மட்டுமே என் இலக்கல்ல. உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்தால்தான் எனது வெற்றி ஊர்ஜிதமாகும். அதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டியது நம் அனைவரும் கடமையும் கூட. சரி, அப்ப அடுத்த மாசம் பேசுவோம். ரைட். சரிம்மா, சரிம்மா, ரைட். நான் வரேன், இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துடுறேன், வந்து உட்கார்றாங்க. இருக்கட்டும். ஆமா, இப்ப வேண்டாம், ஜாக்கிரதையா இருக்கு. இல்ல, நான் பாக்குறேன். நம்ம ஓகே 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 இருமா இருமா. வேண்டாம் வேண்டாம். முதல்ல குழந்தைய இந்த கோவிட் நேரத்துல வெளியே கொண்டு வந்ததே தப்பு. சரி, நான் இப்ப கொடுத்த நேரத்துல நிறைய இடத்துக்கு போகணும். நன்றி 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 நன்றி. இது உங்க உடம்பு, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. என்னது மட்டுமல்ல, இது இது எழுதி வச்சிருக்கிறேன் உங்களுக்காக, அதனால இதை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குவேன் நானு. கவலையே படாதீங்க. ஓ, நன்றி நன்றி. நாளை நமதே, நாளை நாளை நாளை.